இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள். வெல்கம் டு எஸ்எம்எஸ் பிளாக் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து குவைத் கடற்கரை. குவைத் சிட்டி பக்கத்தில் இருக்கு. ஒரு சூப்பரான, ஒரு அமேசிங்கான பிளேஸை தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒரு பிரம்மாண்டமான இடம். இந்த இடத்துலேருந்து நம்ம வீடியோ போட்டதே இல்லை. செம சூப்பரான ஒரு பிளேஸ் ஃபுல்லாக இன்றைக்கி பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த சைடு கடல் பயங்கரமாக அலை அடிக்குது. வாவ், செம சூப்பராக இருக்குது ப்ரோ. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி குவைத்தில் ஏ டு ஜெட் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். எல்லாமே தவறாமல் பார்க்கலாம். இந்த சைடு பாருங்கள், செமையாக இருக்குது. அக்காமக்கா, அங்கே தூரத்தில் ஒரு பாலம் போகுது. அப்படியே பார்த்துட்டே வாங்க, அங்கே லாஸ்ட் வரைக்கும் போகலாம். நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். செம்மை சூப்பராக இருக்குது ப்ரோ. நல்லா கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பாலம் போகுது, குறுக்க அந்த கடலுக்கு நடுவில் பாலம் போகுது. அந்தளவுக்கு செமையாக கட்டியிருக்காங்க. அடுத்தது அங்கே போயிட்டு ஒரு வீடியோ போடுறேன், பார்க்கலாம். பாருங்கள், பெரிய கடல், தண்ணி வந்து அலை பயங்கரமாக அடிக்குது. செம சூப்பராக இருக்கும் ப்ரோ. வீடியோ வந்து அட்டகாசமாக இருக்கும். பக்கத்தில் தான் சிட்டி, இங்கேருந்து பார்த்தா தெரியாது. நான் அங்கே தூரமாக போயிட்டு காட்டுறேன், பாருங்கள். வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். குவைத் சிட்டியே இங்கேருந்து பார்த்தா பளிச்சுன்னு தெரியும். எவ்வளோ கல் அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் வந்து அரிச்சிட்டு வராமல் இருக்கிறதுக்காக கீழே இறங்கிடலாம். அது தெரியுது பாருங்கள், அதுதான் குவைத் சிட்டி. இது வந்து ஒரு பில்டிங் பக்கத்தில் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். வாவ், அங்கே ஒரு கப்பல் நிற்கிது. அப்படியே லைட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது. பெரிய கப்பல் அது, போயிட்டு இருக்குது. இங்கே லாஸ்ட் வரைக்கும் போய் பார்க்கலாம். கீழே இறங்கிடும் பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. கடல் தான், சுற்றி கடல் தான். நம்ம குவைத் வந்து ஒரு சின்ன நாடு, தீவு மாதிரி தான். கடல் சுற்றி கடலை தான். ஒரு போட் ஒருத்தங்க செம ஸ்பீடாக வராங்க பாருங்க. வாவ், பாருங்க, ஸ்டெப் ஸ்டெப்பாக செமையாக கட்டியிருக்காங்க. மரத்தால் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தா பயங்கரமாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுத்தி ஆல்ல செட் பண்ணி வச்சிங்க. இது மாதிரி வீடியோ தவறாமல் பார்க்கலாம். எவ்வளோ கல் சுற்றி அடிக்க வச்சுருக்காங்க, தண்ணியை வந்து அரிச்சிட்டு அரிக்காமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, செம சூப்பராக இருந்தாங்க. கப்பல், ரெண்டு கப்பல் நிற்கிது. ஒரு கப்பல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, இன்னொன்று நின்று இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரப்பலகில் கட்டியிருக்காங்க. மரப்பலகை தான் குறுக்கு போட்டிருக்காங்க. பாருங்கள், மீன் பிடிக்கிறாங்க நம்மளால். யாரே வாங்க போய் பார்ப்போம். தூண்டில் மட்டும்தான் இருக்குது ஆள், அங்கே இருப்பார் பொழுது. பாருங்க, தூண்டில் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காரு. தூரமாக இருக்குது அந்த தூண்டியில் முள். இதெல்லாம் மீன் வைக்கிறது போல இருக்குது. இங்கே ஒரு தூண்டியில் இருக்குது. தூண்டியில் வச்சு அந்த மர சந்தில் கீழே சொறி விட்டுருக்காங்க.
பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. அங்கே பாருங்க இங்கேருந்து பார்த்தா சிட்டி எவ்வளோ சூப்பராக இருக்கு. குவைத் சிட்டி பக்கத்தில் தான் இது வந்து இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் குவைத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து பாருங்கள், செம சூப்பராக இருக்குது. வெளிநாட்டில் இருந்தாலும் நீங்கள் லொக்கேஷன் பாருங்கள், அதோட வியூ நல்லாயிருக்கும். லொக்கேஷனில் பார்க்கும்போது இங்கே இருக்கிற அந்த மீன் பிடிக்கிறவர் மீனை பார்த்துருவோமா. ஓப்பன் டோர் பாருங்கள், மீன் எவ்வளோ பெரிய மீன், தூண்டிலாலே பிடிச்சிருக்காரு பாருங்கள். சரியான வெயிட் ஒரு கிலோ 1.5 கிலோ வரும் பொழுது தூண்டியால் இவ்வளோ பெரிய மீன் பிடிக்கிறாரு. பாருங்க செம ஹாப்பியாக இருக்குது. இந்த பாலம் பாருங்க, குறுக்கில் வந்து மரப்பலகை தான், மரப்பலகை போட்டிருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப். இங்கேருந்து பார்த்தா சிட்டி எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள், குவைத் சிட்டி. கண்டிப்பாக இந்த இடத்த வந்து பாருங்கள், இந்த குவைத்தில் இருக்கிறவங்க நண்பர்கள் வந்து பாருங்கள். அதோடய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். வெளியே ஊரில் இருந்து பார்க்குறவங்க இது பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். குவைத்தோடைய சிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தெரியும். அந்த லாஸ்ட் வரையும் போயிட்டு பார்க்கலாம். போட்டு போகுது, பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு இடத்துல பின்னாடி பார்த்துட்டு வந்தேன், அந்த போட்டு கப்பல்லாம் வந்து பஸ் ஸ்டாப் மாதிரி நின்றுருக்கு. பஸ் ஸ்டாப் நின்றுக்கிற மாதிரி, பஸ் நிற்கிற மாதிரி போட்டு கப்பல் எல்லாம் நின்றுருக்குது. அதோடய வீடியோ அடுத்தது பார்க்கலாம், அது பார்த்தா ரொம்ப லென்த்தாக போவோம். அப்புறம் இங்கே ஒரு 3 பேர் மீன் பிடிக்கிறாங்க, அதே மாதிரி தூண்டில் தான். செம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கடல் உள்ளே வந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க, செமையாக இருக்குது. குவைத் சிட்டி, சிட்டிக்கு பக்கத்தில் தான் அது தெரியுது பாருங்க, அந்த முருகப்பு டவர் அதுக்கு பக்கத்தில் தான். இந்த அப்படியே வந்தால் டாக்ஸியில் வந்தாலும் வரலாம், இல்லை நடந்து வர முடிஞ்சாலும் வரலாம். நீங்கள் சிட்டியில் வந்துட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அவருங்க தூரத்தில் ஒரு பிரிட்ஜு போகுது, அந்த பக்கம் பாலம் மாதிரி போட்டு போட்டிருக்காங்க நடு கடலில். அந்த சைடு எல்லாம் மரத்தாலே செஞ்சுருக்காங்க. அந்த சைடு வந்து இவங்க குவைத்தோடைய தீவு இருக்குது, நிலம் இருக்கிறதுனால இங்கேருந்து அதுக்கு போகிறதுக்கு வந்து பாலம் கட்டியிருக்காங்க. தூண்டில் இழுக்கிற மீன் மாட்டிட்டு தான் நினைச்சு பார்க்கலாம். இருங்க சுத்தராக அந்த நூல் வெளியே வருது, அப்படியே சர 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 சரன்னு வந்துகிட்டே இருக்கு. மீன் மாட்டல, என்ன பண்ணுறாரு பார்ப்பாருங்க. இங்கே ஒருத்தர் சுத்துறாரு, எதை எடுக்கிறாரு, அதில் போக்குவரத்துக்கு எடுக்கிறாருங்கிறா பார்க்கலாம். அங்கே ஒரு போட்டு தூரமாக போகுது, அங்கே தெரிஞ்சு பாருங்கள் பாலம் பயங்கரமாக. அது கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் என்னென்னு தெரில அது கட்டியிருக்காங்க பாலம் நடுக்கடல் உள்ள. எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல, இது சிட்டி அந்த டவர் தெரியுது பாருங்கள். அங்கேருந்து வீடியோ நிறைய போட்டிருக்கேன், அது கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக எண்ட் கார்டில் கொடுக்குறேன். ஏதோ கோத்துட்டு கட்டாச்சுறாரு, தூரமாக போகுது அது. சர் 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 சர்னு போயிடுச்சு, போயிட்டு இந்த இதில் சொறி விட்டார், இவரும் போட்டார் தூண்டி. அதே ஒரு இது மாதிரி கோத்துறாங்க, மீன் மாதிரி மீன் கோதுக்கிறாங்க. நண்டு மாதிரி இருக்குது அது, அது கோத்தாங்க, கோத்துட்டு உள்ளே கட்டாச்சுறாங்க. அதில் மீன் பிடிச்சிச்சின்னா மாட்டிக்குது. நம்ம சின்ன தூண்டில் முள் மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊரில் இருக்கிற முள் தான், பெரிய முள்ளெலாம் இல்லை, சின்ன முள் தான்.
பார்த்தேன். இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது சிட்டி. வாவ், செம சூப்பராக இருக்குது பாருங்கள். பாலம் உள்ள கடல் உள்ள வரைக்கும் வந்து பார்க்குறதுக்காக இது கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி டவர் ஃபுல்லாகவே இங்கே சிட்டி தான், சிட்டிக்கு சென்ட்ரில் இருக்குது. சுற்றி கடல் தான், அந்த பக்கம்தான் குவைத். இது கடல் வந்து அந்த இது நம்ம இந்திய கடல், இந்திய இது வந்து அரபிக் பெருங்கடல். இந்த கடல் வந்து அரபிக் பெருங்கடல், பல அரபு நாடுகளை கடந்து வரதுனால இது அரபிக் பெருங்கடல்னு சொல்லியிருக்காங்கன்னுங்கிறேன். தெரியல எப்படின்னா, பட் இது பெரிய கடல், நம்ம இந்தியாவில் வந்து டச் ஆகுது, சென்னையில் வந்து டச் ஆகிற கடல் தான் இது. ஒரே ரூட்டு இல்லை, அது எங்கேயும் குறுக்கெல்லாம் எதுவும் தடங்கள் இல்லை. நான் மேப்பில் பார்த்தேன் பாருங்கள், இங்கே மீன் இவர் இன்னும் பிடிக்கிறாரு. இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த சைடு வந்து இப்போ தான் போட்டு கப்பல் இதெல்லாம் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். செம சூப்பராக இருக்குது பாருங்க. எப்படி பார்த்த நேரில் வந்து பார்த்த அனுபவம் இருக்குதுங்களா? நேராக லைவாக வந்து பார்த்துட்டு போன மாதிரி இருக்குமே பார்க்குறது. ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். அதுங்க பில்டிங்கை பயங்கரமாக கட்டியிருக்காங்க. திரும்ப பக்கம்லாம் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சிட்டிக்கு வர்றது இந்த பக்கம் வந்துட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் ஆகும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சால் வந்து பாருங்கள். லொக்கேஷன் கொடுக்குறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சுத்த பத்தமாக இருக்கும், ஒரு குப்பை கூட இருக்காது, பளிச்சுன்னு இருக்கும். இந்த சைடு கார் பார்க்கிங். இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் மாலு, ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே இருக்குது, நிறையா இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாம். இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மரம் ஒரு வித்தியாசமாக இருக்குது, பெருச்சம்பழம் மரம் இல்லை, வேறு எதுவும் மரம் உள்ளது. அங்கே இருக்குது நம்ம கார், கார்கிட்ட போவோம். கார் பார்க்கிங்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். லைன் பை லைனாக எல்லாத்துக்குமே இந்த மாதிரி திரை கட்டி விட்ருக்காங்க. கார் ஏகப்பட்ட கார் வந்து நிற்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழர்கள். இந்த திரையில் தெரிகிற வீடியோ என்ன பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.